நாங்கள் கொழும்புக்கு போவோம். நாங்கள் கொழும்புக்கு போவோம். மகனே, மகனே, என்ன இங்கு பதற்றத்துடன் ஓடிக்கொண்டு வருகிறீர்? மகனே, என்ன இங்கு பதற்றத்துடன் ஓடிக்கொண்டு வருகிறீர்? அப்பா, அப்பா, இந்த கடிதத்தை அதிபர் கொடுத்தார். அப்பா, அப்பா, இந்த கடிதத்தை அதிபர் கொடுத்தார். மகன், கடிதத்தை வாசியுங்களேன். மகன், கடிதத்தை வாசியுங்களேன், பார்ப்போம். எனது இலக்கம் தேசிய மொழிகள் மற்றும் மானிடவியல் பிரிவு கல்வி அமைச்சு இசுருபாய. எனது இலக்கம் தேசிய மொழிகள் மற்றும் மானிடவியல் பிரிவு கல்வி அமைச்சு இசுருபாய. 2021 ஆவணி மாதம் 9ஆம் தேதி 2021 ஆவணி மாதம் 9ஆம் தேதி அதிபர் வவுனியா தமிழ் மகாவித்தியாலயம் வவுனியா. அதிபர் வவுனியா தமிழ் மகாவித்தியாலயம் வவுனியா. ரெண்டாம் தேசிய மொழி சிங்களம் மீளாய்வு செயற்பாடு அல்லது மதிப்பீட்டு செயல்முறை அகில இலங்கை மட்டம் 2021 ரெண்டாம் மொழி சிங்களம் அகில இலங்கை பேச்சு போட்டி அகில இலங்கை மட்டம் 2021 ரெண்டாம் மொழி சிங்களம் அகில இலங்கை பேச்சு போட்டி ரெண்டாம் மொழி சிங்களம் அகில இலங்கை பேச்சு போட்டி ரெண்டாயிரத்தி 2021 புரட்டாதி மாதம் 30ஆம் தேதி முற்பகல் 9 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை நடைபெறும். இரண்டாம் மொழி சிங்களம் அகில இலங்கை பேச்சு போட்டி 2021 புரட்டாதி மாதம் 30ஆம் தேதி முற்பகல் 9 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை நடைபெறும். சந்தகா
மேற்குறிப்பிட்ட போட்டிக்காக உங்கள் பாடசாலையில் தரம் ஒன்பதைச் சேர்ந்த மாணவன் ஏ டாட் கே சண்முகநாதன் மேற்குறிப்பிட்ட போட்டிக்காக உங்கள் பாடசாலையில் தரம் ஒன்பதைச் சேர்ந்த மாணவன் ஏ கே சண்முகநாதன் தகுதி பெற்றிருக்கிறான் என மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறோம். மாணவன் தகுதி பெற்றிருக்கிறான் என மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறோம். தயவு செய்து அந்த மாணவனை பாதுகாவலர் ஒருவர் அல்லது பொறுப்பான ஒருவருடன் போட்டிக்காக கலந்து கொள்ளச் செய்யுங்கள். தயவு செய்து அந்த மாணவனை பாதுகாவலர் ஒருவர் அல்லது பொறுப்பான ஒருவருடன் போட்டிக்காக கலந்து கொள்ளச் செய்யுங்கள். இடம் தமிழ் மகாவித்தியாலயம் கொழும்பு 10. இடம் தமிழ் மகாவித்தியாலயம் கொழும்பு 10. மண்டப விளக்கம் 3. மண்டப விளக்கம் 3. நேரம் முற்பகல் 9 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை. நேரம் முற்பகல் 9 மணியிலிருந்து பிற்பகல் 4 மணி வரை. அத்தினத்தில் உரிய நேரத்துக்கு முன் குறிப்பிட்ட இடத்துக்கு வருகை தாருங்கள் அல்லது சமூகம் தரவும். அத்தினத்தில் உரிய நேரத்துக்கு முன் குறிப்பிட்ட இடத்துக்கு வருகை தாருங்கள் அல்லது சமூகம் அழியுங்கள். மேலதிக தகவல்களுக்காக பூஜ்ஜியம் 11 2 2 2 3 2 5 சைபர் என்னும் விளக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலதிக விவரங்களுக்காக தகவல்களுக்காக 011-2-2-3-2-5 சைபர் என்னும் விளக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். பணிப்பாளர் தேசிய மொழிகள் மற்றும் மானிடவியல் பிரிவு. பணிப்பாளர் தேசிய மொழிகள் மற்றும் மானிடவியல் பிரிவு. எப்படி மகனே நாங்கள் கொழும்புக்கு போவது? எப்படி மகனே நாங்கள் கொழும்புக்கு செல்வது? நாங்கள் புகையிரதத்தில் போவோம் அப்பா. நாங்கள் புகையிரதத்தில் போவோம் அப்பா. ஆம் அது நல்லது. நாங்கள் புகையிரதத்தில் போவோம். ஆம் அது நல்லது. நாங்கள் புகையிரதத்தில் போவோம். டிக்கெட்களை
முன்னரே ஒதுக்கி கொள்ள வேண்டி வரும் தானே அப்பா. டிக்கெட்களை முன்னரே ஒதுக்கி கொள்ள வேண்டி வரும் தானே அப்பா. ஆம், டிக்கெட்களை எடுப்பதற்கு மாலை புகையிரத நிலையத்துக்கு போவோம். ஆம், டிக்கெட்களை எடுப்பதற்கு மாலை புகையிரத நிலையத்துக்கு போவோம். அப்பா, புகையிரத நிலையத்துக்கு இன்னும் அதிக தூரமா? அப்பா, புகையிரத நிலையத்துக்கு இன்னும் அதிக தூரமா? அதோ மகனே, புகையிரத நிலையம். அதோ மகனே, புகையிரத நிலையம். வாருங்கள், இந்த பக்கத்தால் போவோம். வாருங்கள், இந்த பக்கத்தால் போவோம். அனுமதி பத்திரம் அல்லது பிரயாண சீட்டு எங்கிருந்து எடுப்பது? அனுமதி பத்திரம் அல்லது பிரயாண சீட்டு எங்கிருந்து பெறுவது? அப்பா, அந்த மாமாவிடம் கேட்டு பார்ப்போம். அப்பா, அந்த மாமாவிடம் கேட்டு பார்ப்போம். ஐயா, அனுமதி பத்திர கரும பீடம் எந்த இடத்தில்? ஐயா, அனுமதி பத்திர கரும பீடம் எந்த இடத்தில் இருக்கிறது? டிக்கெட் கொடுப்பது அங்கே. டிக்கெட் வழங்குவது அவ்விடத்தில். அவ்விடத்தில் பெற முடியும். அவ்விடத்தில் பெற முடியும். ஐயா, எங்களுக்கு 30ஆம் தேதி கொழும்புக்கு போவதற்கு மகாத்மையா. ஐயா, எங்களுக்கு 30ஆம் தேதி கொழும்புக்கு போவதற்கு 2 அனுமதி பத்திரங்கள் அல்லது பிரயாண சீட்டுக்கள் பெற வேண்டும். பிரவேச 2 அனுமதி பத்திரங்கள் அல்லது பிரயாண சீட்டுக்கள் பெற வேண்டும். எத்தனை மணி அளவில் போக எதிர்பார்க்கிறீர்கள்? எத்தனை மணி அளவில் போக எதிர்பார்க்கிறீர்கள்? காலை 8 மணி ஆகும் போது கொழும்புக்கு போக வேண்டும். காலை 8 மணி ஆகும் போது கொழும்புக்கு போக வேண்டும். அதிகாலை 2 மணிக்கு ஒன்று இருக்கிறது. அது சாதாரண புகையிரதம். அதிகாலை 2 மணிக்கு ஒன்று இருக்கிறது. அது சாதாரண புகையிரதம். காலை 8 மணிக்கு என்றால் போக முடியாது. காலை 8 மணிக்கு என்றால் போக முடியாது. அதிகாலை 10:15க்கு கடுகதி புகையிரதம் ஒன்று இருக்கிறது. அதிகாலை
டக்காய் பகலவை ரெண்டு பதினஞ்சுக்கு கடுகதிப்பு கிரதம் ஒன்று இருக்கிறது. அதில் போங்கள். அதில் போங்கள். அதில் வசதிகள் எப்படி? அதில் வசதிகள் எப்படி? முதலாம் வகுப்பில் உறங்கும் அறை வசதிகள் உள்ளன. முதலாம் வகுப்பில் உறங்கும் அறை வசதிகள் உள்ளன. குளிரூட்டப்பட்ட அறைகளும் உள்ளன. குளிரூட்டப்பட்ட அறைகளும் உள்ளன. எங்களுக்கு இரண்டாம் வகுப்பில் இரண்டு டிக்கெட்டுகள் தாருங்கள். எங்களுக்கு இரண்டாம் வகுப்பில் இரண்டு டிக்கெட்டுகள் தாருங்கள். காசு கட்டணம் எவ்வளவு ஆகும்? காசு கட்டணம் எவ்வளவு ஆகும்? ஒருவருக்கு 1000 ரூபா 2000 ரூபா தாருங்கள். ஒருவருக்கு 1000 ரூபா 2000 ரூபா தாருங்கள். ஆ, இந்தாருங்கள் காசு. ஆ, இந்தாருங்கள் காசு. மிகவும் நன்றி ஐயா. மிகவும் நன்றி ஐயா. சொற்களஞ்சியம் புகைரதம் புகைரதம் கடுகதி கடுகதி சாதாரண சாதாரண உறங்கும் அறை உறங்கும் அறை வசதிகள் வசதிகள் குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்பட்ட அனுமதி பத்திரம் அனுமதி பத்திரம் கருமபீடம் கருமபீடம் புகைரத நிலையம் புகைரத நிலையம் கேளுங்கள் கேளுங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் ஒதுக்கிக் கொள்ளுங்கள் காசு கட்டணம் காசு கட்டணம் அவ்விடத்தில் அல்லது அந்த இடத்தில் அவ்விடத்தில் அல்லது அந்த இடத்தில் இவ்விடத்தில் அல்லது இந்த இடத்தில் இவ்விடத்தில் அல்லது இந்த இடத்தில் விசாரணை விசாரணை எத்தனை மணியளவில் எத்தனை மணியளவில் அழைப்பு கடிதம் அழைப்பு கடிதம் அகில இலங்கை அகில இலங்கை பேச்சு போட்டி பேச்சு போட்டி கலந்து கொள்ளுதல் அல்லது பங்கு பெற்றுதல் கலந்து கொள்ளுதல் அல்லது பங்கு பெற்றுதல் அழைத்தல் அழைத்தல் தெரிவு செய்து தெரிவு செய்து முற்பகல் முற்பகல் கனிஷ்ட பிரிவு கனிஷ்ட பிரிவு அதிகாலை அதிகாலை வாக்கியத்தை பூரணப்படுத்துவோம் எழுதுவோம் நான் புகையிரதத்தில் கொழும்புக்கு போகிறேன் நாங்கள் புகையிரதத்தில் கொழும்புக்கு போகிறோம்
நாங்கள் புகையிரதத்தில் கொழும்புக்கு நான் புகையிரதத்தில் கொழும்புக்கு போகிறேன். நாங்கள் புகையிரதத்தில் கொழும்புக்கு போகிறோம். நான் பேருந்தில் போகிறேன். நான் பேருந்தில் போகிறேன். நாங்கள் பேருந்தில் போகிறோம். நாங்கள் பேருந்தில் போகிறோம். நான் காரில் போகிறேன். நான் காரில் போகிறேன். நாங்கள் காரில் போகிறோம். நாங்கள் காரில் போகிறோம். நான் துவிச்சக்கர வண்டியில் போகிறேன். நான் துவிச்சக்கர வண்டியில் போகிறேன். நாங்கள் துவிச்சக்கர வண்டியில் போகிறோம். நாங்கள் துவிச்சக்கர வண்டியில் போகிறோம். நான் நடந்து போகிறேன். நான் நடந்து போகிறேன். நாங்கள் நடந்து போகிறோம். நாங்கள் நடந்து போகிறோம். நான் வேனில் போகிறேன். நான் வேனில் போகிறேன். நாங்கள் வேனில் போகிறோம். நாங்கள் வேனில் போகிறோம். எழுதுவோம் கூறுவோம். முற்பகல் முற்பகல் பிற்பகல் பிற்பகல் கூட்டுறவு கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனம் கூட்டுறவு மொத்த விற்பனை கூட்டுத்தாபனம் தமிழ் மகாவித்தியாலயம் தமிழ் மகாவித்தியாலயம் அரசபணி அரசபணி கூட்டுறவு சிக்கன கடனுதவி சங்கம் கூட்டுறவு சிக்கன கடனுதவி சங்கம் இலங்கை போக்குவரத்து சபை இலங்கை போக்குவரத்து சபை இலங்கை மின்சார சபை இலங்கை மின்சார சபை இலங்கை புகையிரத திணைக்களம் இலங்கை புகையிரத திணைக்களம் தபால் பெட்டி தபால் பெட்டி கிறிஸ்துவுக்கு பின் கிறிஸ்துவுக்கு பின் பிரதி அதிபர் பிரதி அதிபர் கீழே பார்க்கவும் கீழே பார்க்கவும் உயர்தரம் உயர்தரம் சாதாரண தரம் சாதாரண தரம் காலாட்படை அல்லது இராணுவம் காலாட்படை அல்லது இராணுவம் விமானப்படை விமானப்படை ஆட்பதிவு திணைக்களம் ஆட்பதிவு திணைக்களம்
சவுக்கியர், சுகாதார திணைக்களம், சுகாதார திணைக்களம், ரக்ஷன, இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம், இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம், அரச அச்சக கூட்டுத்தாபனம், அரச அச்சக கூட்டுத்தாபனம், இலங்கை மத்திய வங்கி, இலங்கை மத்திய வங்கி, அரச மர கூட்டுத்தாபனம், அரச மர கூட்டுத்தாபனம், தபால் மற்றும் தொலைத்தொடர்புகள் திணைக்களம், தபால் மற்றும் தொலைத்தொடர்புகள் திணைக்களம், பாடத்தை வாசித்து இடைவெளி நிரப்புவோம், டிக்கெட்டை ஒதுக்கிக் கொள்ளுங்கள், டிக்கெட்டை ஒதுக்கிக் கொள்ளுங்கள், அனுமதி பத்திரம் எடுப்பது எவ்விடத்தில், அனுமதி பத்திரம் பெறுவது எவ்விடத்தில், ஒருவருக்கு 1000 ரூபாய் எடுக்கிறோம், ஒருவருக்கு 1000 ரூபாய் எடுக்கிறோம், இன்றைக்கே டிக்கெட்டை பெறவும் முடியும், இன்றைக்கு டிக்கெட்டை பெறவும் முடியும், நாங்கள் எடுத்தது 2ஆம் வகுப்பு டிக்கெட், நாங்கள் எடுத்தது 2ஆம் வகுப்பு டிக்கெட், விடை கூறுவோம், எழுதுவோம், சண்முகநாதன் எந்த போட்டிக்காக பங்கு பெற்றுகிறார் அல்லது கலந்து கொள்கிறார், பேச்சு போட்டி, சண்முகநாதன் எந்த போட்டிக்காக கலந்து கொள்ளுகிறார் அல்லது பங்கு பெற்றுகிறார், பேச்சு போட்டி, போட்டி நடைபெறுவது எப்போது, ரெண்டாயிரத்தி 2021ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் 30ஆம் தேதி, போட்டி நடைபெறுவது எப்போது, ரெண்டாயிரத்தி 2021ஆம் ஆண்டு புரட்டாதி மாதம் 30ஆம் தேதி, எங்கே போட்டி இருக்கிறது, கொழும்பு தமிழ் மகா வித்தியாலயம் கொழும்பு 10, எங்கே போட்டி இருக்கிறது, தமிழ் மகா வித்தியாலயம் கொழும்பு 10, அனுமதி பத்திரம் எங்கிருந்து பெற்றார், கர்மபீடம், அனுமதி பத்திரம் எங்கிருந்து எடுத்தார், கர்மபீடம், கடுகதி புகையிரதம் இருப்பது எத்தனை மணிக்கு, அதிகாலை 2:15க்கு, கடுகதி புகையிரதம் இருப்பது எத்தனை மணிக்கு, அதிகாலை 10:15, 10:15க்கு, அவர்கள் எத்தனையாவது வகுப்புக்கு டிக்கெட் எடுத்தார்கள், 2ஆம் வகுப்புக்கு,
அவர்கள் எத்தனையாவது வகுப்புக்கு டிக்கெட் எடுத்தார்கள்? 10ஆம் வகுப்புக்கு. கிரியாகாரம் பொருத்தமான சொற்களை வைத்து கடிதத்தை பூரணப்படுத்துவோம். எனது இலக்கம் கல்வி அமைச்சு இசுருபாய பத்தரமுள்ள. ரெண்டாயிரத்தி 2021 ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 9ஆம் தேதி. எனது இலக்கம் கல்வி அமைச்சு இசுருபாய பத்தரமுள்ள. ரெண்டாயிரத்தி 2021 ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 9ஆம் தேதி. அதிபர் கதிரவேல மகாவித்தியாலயம் பொலன்னறுவை. கதிரவேல மகாவித்தியாலயம் பொலன்னறுவை. ஐயா அம்மணி ஐயா அம்மணி அம்மணி இரண்டாம் தேசிய மொழிகள் தமிழ் மீளாவி செயற்பாடு அல்லது மதிப்பீட்டு செயன்முறை. இரண்டாம் தேசிய மொழிகள் தமிழ் மீளாவி செயற்பாடு அல்லது மதிப்பீட்டு செயன்முறை. அகில இலங்கை மட்டம் 2021. அகில இலங்கை மட்டம் 2021. உங்கள் பாடசாலையில் குசானி நவரத்ன மாணவன் மாணவி இரண்டாம் மொழி தமிழ் தரம் 9 வாசிப்பு போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறேன். உங்கள் பாடசாலையில் குசானி நவரத்ன எனும் மாணவி 10ஆம் மொழி தமிழ் தரம் 9 வாசிப்பு போட்டிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறேன். மேற்குறிப்பிட்ட போட்டிக்காக அவன் அவள் ஐ அன்றைய தினத்தில் பங்கு பெறச் செய்யுங்கள். மேற்குறிப்பிட்ட போட்டிக்காக அவளை அன்றைய தினத்தில் கலந்து கொள்ளச் செய்யுங்கள் அல்லது பங்கு பெறச் செய்யுங்கள். இடம் பெண்கள் பாடசாலை கொழும்பு 7. இடம் பெண்கள் பாடசாலை கொழும்பு 7. திகாரி 2021 ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 30ஆம் தேதி. திகாரி ரெண்டாயிரத்தி 2021 ஆம் ஆண்டு ஆவணி மாதம் 30ஆம் தேதி. நேரம் பெரவரு ஆட்டமாக சித்தபாபா ஆத்திரமாக.
உட்பகல் 8:30 பிற்பகல் 4:30 வரை நேரம். முற்பகல் 8:30 பிற்பகல் 4:30 வரை பணிப்பாளர். தேசிய மொழிகள் மற்றும் மானிடவியல் பிரிவு பணிப்பாளர். தேசிய மொழிகள் மற்றும் மானிடவியல் பிரிவு. நன்றி, ஸ்துதி.